கவனிங்க, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில வந்து கண்ணு 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 கண்ணுல பார்த்தான், கண்ணுல பார்த்தான், அவனுடைய ஊழியமே ஒன்றும் இல்லாம போயிருச்சு. அது மட்டுமல்ல, அம்னோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், ராஜாவுனுடைய குமாரன், அவனுக்குன்னு ஒரு சொந்த வீடு, அவனுக்கென்று வீட்டுல வேலை செய்கிறவர்கள், இவ்வளவு இருந்தும் ஒரு வாலிப வயசுல தன்னுடைய உடம்பு மெலிந்து போய் தன்னுடைய நண்பன் சொன்ன ஒரு தவறான ஆலோசனையை அவன் கேட்கறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த சகோதரனிடத்துல அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா இச்சை வந்துச்சு, கண்ணில் அசுத்தத்தை பார்த்தான். சில நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு வந்து வந்து நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரெஸ்ஸு ஒழுக்கமாக இருக்கணும், கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணணும் சொல்லும்போது சில பிள்ளைகளுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன் அப்படி, ஏன் அப்படின்னு ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம், வாழ்கிற உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் பொல்லாத மனிதர்கள். அவன் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் கூட பிறக்காதவனா இருந்தாலும் எந்த சொந்தக்காரனா இருந்தாலும் நீங்க ஒரு ஆண் மகனிடத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில பேரண்ட்ஸுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, அதுக்கு பிறகு கெட்டு போனதுக்கு பிறகு பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள தள்ளினதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணினாலும் நடக்காது. சில பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க படிப்புல ரொம்ப வீக் ஆவாங்க. அவங்க படிப்புல வீக் ஆகுறாங்கன்னாலே சம்திங் ராங், ஏதோ அவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய கண்கள் அசுத்தமா போயிருக்குது. அதனால ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரையும் தப்பா பார்க்க நான் சொல்லல, ஒவ்வொரு வாலிப தங்கச்சிகளுக்கும் தங்கச்சிகளுக்கு நான் ஆலோசனை சொல்றேன், எல்லா பசங்களையும் தப்பா பாருங்கன்னு சொல்லல, ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஆண் மகனுக்கு முன்பாக இவ்வளவுதான் போகணும், இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு நெருக்கமா தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு வரைமுறை வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும், ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அதை. இல்லை நாங்கள் ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை பாஸ்டர், நாங்கள் ரொம்ப வந்து என்ன அதுக்கு ஒன்று சொல்லுவாங்களே, நாங்கள் வந்து அப்படி குறுகின மனப்பான்மை கிடையாது, நாங்கள் ரொம்ப ஜென்ரல் மைண்டு, நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து ரொம்ப ஜென்ரலாக நடந்துக்குவோம், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி, நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்களை தப்பா நினைக்கல, ஆனா இதனுடைய முடிவு எங்களை உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும், தப்பா கொண்டு போய் விட்டுரும், தப்பா கொண்டு போய் விட்டுரும். உலகத்தில் இருக்கிற கண்கள் பொல்லாத கண்கள். அப்போ இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்களை காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாரும். ஆமேன் சொல்லுங்கள், கைகளை அசைத்து ஒரு ஹலேலூயா சொல்லலாம். உங்களுடைய கண்ணுக்கு பிடிச்சதை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நான் நம்புறேன் உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சது தப்பா போயிடும்.